ஹரி ஓம். திருக்கடையூரில் அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அபிராமி தேவியினுடைய திருவருள் துணை கொண்டு அபிராமி பட்டர் அருளி செய்ததான அபிராமி அந்தாதி பதிகம் 19. வெளி நின்றனின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் கழி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. வெளி நின்றனின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் கழி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ள தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே என்பது 19 பதிகம். இந்த பதிகத்தினுடைய பொருள் விளக்கம், கோணங்கள் 9 ஒளியாக பொருந்தி உரைகின்ற அன்னையே அபிராமி பிராட்டியே. ஒளி பொருந்திய 9 கோணங்கள் என்று சொல்லப்படுவது நவசக்தி. இந்த நவசக்தியாக இருக்கக்கூடிய பிராட்டியே அபிராமி தேவியே. வெளிப்பட்டு நின்ற உன்னுடைய திருமேனியைக் கண்டு என்னுடைய விழிகளிலும் நெஞ்சிலும் நிறைவுற்ற பேரின்ப வெள்ளத்திற்கு கரை காணவே இயலவில்லை. நின் திருமணக் காட்சி தருவதைக் கண்ட என்னுடைய கண்களும் மனதும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரை ஏற்படவே இல்லை. ஆனாலும் கூட மனத்திலே தெளிந்த ஞானம் பிறக்கின்றது. இந்த மகிமை உன்னுடைய திருவருள் பயன்தானே. இது உன்னுடைய திருவருள் பயனாலே ஏற்பட்ட மகிமை அல்லவா என்பதாக பதிகம் 19 பொருள் விளக்கம் அமைந்திருக்கின்றது. வெளி நின்றனின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் கழி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினில்லே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. இந்த 19 பதிகத்தை பாராயணம் செய்வதினாலே முடிவுறாத பேரானந்தத்திலே திளைக்க முடியும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் தங்கள் அனுபவபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பாராயணம் செய்வோம், பொருள் உணர்ந்து கேட்போம், பாராயணம் செய்வோம், அபிராமி பிராட்டியினுடைய திருவருள் பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.